பாதுகாப்பு துறையின் செயல்திறன் குறித்த தலைமை கணக்கு தணிக்கையாளரின் அறிக்கை அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் சிஏஜி அறிக்கை ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கொரோனா தொற்றால் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதனை தாக்கல் செய்ய முடியவில்லை. இந்நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமது டுவிட்டர் பதிவில் பாதுகாப்புத்துறையின் செயல்திறன் குறித்த சிஏஜியின் 20வது அறிக்கை வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதில் இடம்பெற்றுள்ள விவரங்கள் என்ன என்பது அறிக்கை தாக்கலுக்கு பின்னரே தெரியவரும் என்றும் அவர் கூறுகிறார். கடந்த அக்டோபர் மாதத்தில் முதலாவது ரஃபேல் விமானம் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது என்றும் அடுத்த கட்டங்களாக அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறப்பட்டுள்ளார். கடந்த மாதத்தில் 5 ரஃபேல் போர் விமானங்கள் பிரான்ஸ் நாட்டிலிருந்து அம்பாலா விமானப்படை தளத்திற்கு கொண்டுவரப்பட்டு இந்திய விமானப்படையில் இணைய இருப்பது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.